ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலும் ஒன் டே மேட்ச்லாம் விளையாண்டுட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன் டே மேட்ச்ல நம்ம இந்திய அணியில நம்ம தோனி இருக்காங்க. நம்ம இந்திய அணியானது ஒன் டே மேட்ச்லலாம் பாத்தீங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்குல நம்ம இந்திய அணி இப்ப முன்னிலையில இருக்காங்க. நம்ம தோனி வந்து ஏற்கனவே நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, இவங்க வந்து விக்கெட் கீப்பரும் கூட. இந்நிலையில 5 ஒன் டே மேட்ச் ஆனது முடிஞ்சிருச்சு. 2 அணிகள் மோதும் 6வது ஒன் டே மேட்ச்ல நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து சில சாதனைகளை படைக்க போறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா, அதாவது 6வது ஒன் டே மேட்ச்ல 33 ரன்கள் எடுக்கும் பட்சத்துல நம்ம தோனி வந்து ஒன் டே மேட்ச்ல 10,000 ரன்கள் குவிச்ச இந்திய வீரர்கள் தரவரிசை பட்டியல்ல 4வது இடத்த பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின், இவங்க 18,426 ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா கங்குலி, இவங்க 11,221 ரன்கள் எடுத்திருக்காங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா டிராவிட், 10,768 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, சர்வதேச அளவுல 10,000 ரன்களை குமிச்ச பட்டியல 12வது வீரரா வந்து நம்ம தோனி இருப்பாங்க. நம்ம தோனி பாத்தீங்கன்னா போட்டியில சூப்பராகவும் வந்து கேட்ச் பிடிப்பாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒன் டே மேட்ச்ல எல்லாம் 296 கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. இந்த 6வது ஒன் டே மேட்ச்ல 4 கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்னா 300 கேட்ச் ஆயிடும். அதிகமா ஒன் டே மேட்ச்ல கேட்ச் பிடிச்சவங்க பட்டியல்ல நம்ம தோனி வந்து 4வது இடத்துக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கில்கிரிஸ்ட் வந்து 417 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் மார்க் பவுச்சர் வந்து 402 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இலங்கையின் சங்ககாரா வந்து 3வது இடத்துல இருக்காங்க. இவங்க 383 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.